அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தன் தாமரை சொந்தங்களுக்கு எழுதிய 113வது கடிதம். 1000 தாமரை மொட்டுக்களே, ஆனந்த குமிகள் கொட்டுங்களே. பண்பிற்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே, அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலராது என்ற மமதை வார்த்தைகளை மொழிந்த எதிர்கட்சிகளுக்கு மக்களே தகுந்த பாடம் புகட்டி விட்டார்கள். தமிழக மக்கள் தாங்கள் தேசியத்திற்கு எதிரானவர்கள் இல்லை என்ற உண்மையை உலகிற்கு புரிய வைத்து விட்டார்கள். நடந்து முடிந்த தேர்தலின் சிறப்பான அம்சம் என்னவென்றால், நாம் இம்முறை இந்த தேர்தலில் தன்னந்தனியாக களத்தில் நின்றோம். நமக்கு ஆதரவாக கூட்டணியிலும் எவரும் இல்லை. ஆட்சியில் இருந்தவர்களையும் தற்போது ஆண்டு கொண்டிருப்பவர்களையும் ஆண்டாண்டு காலமாக தேர்தலை சந்தித்த ஜாம்பவான்களையும் விட்டுவிட்டு நாம் 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறோம். மத்திய சென்னையில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட வார்டுகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழகமெங்கும் பரவலாக இதே நிலைதான். ஆகவே இந்த வெற்றி தாமரைக்கு கிடைத்த தனிப்பெரும் வெற்றி. நம்முடைய சுய பரிசோதனைக்கு மக்கள் தந்த அங்கீகாரமாக இந்த வெற்றியை நான் பார்க்கிறேன். மிக குறைந்த காலத்தில் மிக துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கு வழிகாட்டிய நம் கட்சியின் முன்னோடி தலைவர்களையும் தேசிய தலைமையும் வணங்கி என் நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் நான் வெற்றி என்று குறிப்பிடுவது வெற்றி பெற்றிருக்கும் இடங்களை பற்றி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1000 வாக்குகளை பெற்ற ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி பெற்றவர்களே. உங்களுடைய வார்டில் உங்களை 1000க்கும் மேற்பட்டவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். நீங்கள்தான் அவர்களுடைய நம்பிக்கை நாயகன். மக்கள் உங்களுடைய தொண்டுக்கும் சேவைக்கும் அங்கீகாரம் கொடுத்து இருக்கிறார்கள் என்ற உண்மையை வேட்பாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசு இயந்திரத்தின் அத்துமீறல்களையும் அராஜகங்களையும் தொண்டர்கள் பலத்தையும் தேர்தல் முறைகேடுகளையும் கள்ள ஓட்டுகளையும் கடந்து நீங்கள் பெற்றிருக்கும் வாக்குகள் அத்தனையும் உண்மையான வாக்குகள். ஆளும் கட்சியைப் போல நம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை, வெள்ளி கொலுசுகளை கொடுக்கவில்லை, ஹாட் பாக்ஸ்களை கொடுக்கவில்லை, அயன் பாக்ஸ் தையல் இயந்திரங்கள் கொடுக்கவில்லை, பொய் வாக்குறுதிகளை அளிக்கவில்லை. அப்படியும் நாம் 1000 ஒவ்வொரு வார்டுகளிலும் வாக்குகளை வாங்கி சாதனை புரிந்திருக்கிறோம். தேசிய நலனுக்காகவும் நாட்டுக்காகவும் தொகுதி வளர்ச்சிக்காகவும் காசு பணம் வாங்காமல் வாக்களிக்கக்கூடிய மக்களும் பெருவாரியாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக உழைக்க நாம் தயாராக வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தன்னலம் கருதாத ஆட்சித்திறனும் மாற்றுக் கட்சியினரும் குற்றம் சாட்ட இடம் தராமல் சாதித்து காட்டியிருக்கிறார். அவர் நேர்மையான நல்லாட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் கடைக்கோடி ஏழைக்கும் நாட்டின் நலத்திட்டங்கள் சென்று பெறுவதற்கு வழிவகை செய்திருப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களின் நல்லெண்ணத்தில் உயர்ந்த இடம் கிடைத்திருக்கிறது. தேசத்தை தெய்வமாக போற்றும் மூத்த தலைவர்களின் வழி வந்திருக்கும் நாம் எல்லோரும் நம் நாட்டை முன்னேற்றுவதில் தொண்டு செய்வதில் முன் உதாரணமாக திகழ வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் சாதனை வெற்றிக்காக பாராட்டுகிறேன். ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ஒற்றை மனிதராக போராடி சாதித்து இருக்கிறீர்கள். இனி உங்கள் பகுதியில் மக்கள் குறைகள் இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதியை பாஜகவின் தாமரை தடாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட வேட்பாளர்கள் அனைவருக்கும் பொருந்தும். தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் உங்கள் பகுதியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாற வேண்டும். உங்கள் பகுதி உங்கள் கோட்டையாக மாற வேண்டும். உங்கள் பகுதியின் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் உறவுக்காரராக வேண்டும். மக்கள் உங்களை உரிமையோடு அழைக்கும் விதத்தில் நீங்கள் அனைத்து வாக்காளர்கள் இடமும் நெருங்கி பழக வேண்டும். அடுத்து வரப்போகும் தேர்தலில் நீங்கள் பெரிதும் அலட்டி கொள்ளாமல் ஒரு சுற்று வந்து வெற்றி மகுடம் சூடுவது போல நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்கள் ஒவ்வொருவரின் அனுபவத்தையும் கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் பெற்ற அனுபவத்தில்தான் அடுத்து வரப்போகும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை வகுக்கப் போகிறோம். ஆகவே மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்ல ஒரு சுற்று சுற்றிவிட்டு வாருங்கள். விரைவில் சந்திப்போம். 1000 தாமரை மொட்டுக்களே, ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரன், உங்க அண்ணா.